திரு பெல்லாரமின் அவர்களும் அன்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து சில பிரச்சனைகளை விவாதித்தோம். குறிப்பாக வந்து இந்த ஆண்டு தென் கன்னியாகுமரி மாவட்டம் ஏற்கனவே ஒன்றுபட்ட தென் திருவாங்கூர் மாவட்டமாக இருந்த பகுதியில் வர்ணாசிரம தர்ம அடிப்படையிலே அங்கே இருக்கிற பெண்கள் மேலாடை அணிவக்கூடாது என்கிற தடை உத்தரவு நீண்ட நெடுங்காலமாக இருந்தது. அதை எதிர்த்து ஐயா வைகுண்டசாமி அவர்களுடைய தலைமையில் பல்வேறு சமூகங்களால் சேர்ந்து தோல் சீலை போராட்டம் என்கிற போராட்டத்தை அந்த பகுதியில் நடத்தி ஒரு வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்திய வரலாறு உண்டு. அதன் மூலமாகத்தான் பெண்கள் மார்பகத்து மேலே துணி அனுபவிக்கிற அந்த உரிமை என்பது பெற்றார்கள். அதனுடைய 200வது ஆண்டு நிறைவு விழா வந்து வருகிற பிப்ரவரி மாதம் வருகிறது. அந்த விழாவை கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மிக சிறப்பாக நடத்துவது என்றும் வர்ணாசிர தர்மத்தையும் இன்னைக்கு இருக்கிற ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய மனுநீதியை எதிர்த்த ஒரு மகத்தான போராட்டமாக அந்த போராட்டத்தை சிறப்பிக்கிற முறையில் பெரிய விழா எடுப்பது என்று அங்கே இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் பால பிரஜாபதி அடிகளார் உள்ளிட்ட பலரும் அந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதில் முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அவருடைய விண்ணப்பம் வைத்திருந்தோம். அவரும் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு தேதியை தீர்மானித்து அளிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல கியூபா நாட்டிலிருந்து அந்த கியூபா நாட்டினுடைய புரட்சி நாயகனாக இருக்கக்கூடிய சேகுவாராவுடைய மகள் அலைடா குயரா அவர்கள் வருகிற 17-18 தேதிகளிலே தமிழகத்துக்கு வருகிறார். அவருடைய விழாவில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் அல்லது திராவிட முன்னேற்ற கழக ஒருவேளை முதலமைச்சரால் இயலாத பட்சத்தில் வேறு யாராவது முக்கியமான தலைவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதற்கான ஏற்பாடு செய்கிறோம். 18ஆம் தேதி அந்த விழா சென்னையிலே நடைபெறுகிறது. அதை ஒட்டி பல்வேறு அரசியல் ஆளுமைகள் பல்வேறு தலைவர்கள் அந்த விழாவில் கலந்து கொள்கிறார்கள். அதற்கும் நாங்கள் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்கிறோம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்து தமிழகத்தினுடைய ஆளுநர் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு விரோதமாக தமிழக அரசுக்கு விரோதமாக அடாவடித்தனமான முறையிலே செயல்பட்டு வருவதை அனுதினமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் 2 தினங்களுக்கு முன்னால் அவர் பேசியிருப்பது தமிழ்நாடு என்கிற பெயரே தவறு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவ்வளவு தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமான ஒரு ஆளுநர் தமிழ்நாட்டில் எப்படி நீடிக்க முடியும் என்கிற கேள்வியை நாங்கள் எழுப்பியிருக்கிறோம். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தில் நாங்கள் என்ன கோரிக்கை வச்சோம்னா ஒவ்வொரு கட்சியும் தனியாக போராடி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு இயக்கத்துக்கு நிகழ்வது நல்லது என்று நாங்கள் வற்புறுத்தியிருக்கிறோம். அதை முதலமைச்சர் அவர்கள் பரிசீலிக்கலாம் என்று யோசித்து சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக அடுத்த கட்ட ஏதாவது ஒரு இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற சில முக்கியமான 1-2 முக்கியமான பிரச்சனைகளை குறிப்பாக போக்குவரத்து துறையிலே பணியாற்றி இருக்கக்கூடிய ஓய்வு பெற்றிருக்கிற ஊழியர்களுக்கு ஒரு 8 ஆண்டு காலமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பஞ்சப்படி உயர்வு தொகை வழங்கப்படவில்லை. அதிமுக ஆட்சியில் பல கட்ட போராட்டம் நடத்தியும் கூட அந்த பிரச்சனை தீர்க்கப்படலை. இப்போ உயர்நீதிமன்றம் கூட அதை கொடுக்க வேண்டும் என்று வழக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. முதலமைச்சர்கிட்ட நாங்கள் என்ன கேட்டோம்னா 8 ஆண்டுகளாக இருக்கிற அதனுடைய பாக்கி தொகையை படிப்படியாக பின்னாடி கொடுப்பதாக இருந்தால் கூட இந்த நடப்பு மாதத்திலிருந்து அவர்களுக்கு அந்த டிஏ அரியர்ஸ் உயர்வினை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி கடந்த 2 ஆண்டுகளாக வந்து பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு எந்த பணப்பயனும் கிடைக்காம இருக்கு, அதையும் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். நிச்சயமாக அதை உடனடியாக இப்போ ஒரு கூட்டம் நடத்தி விரைவில் அதுக்கான அறிவிப்பை வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி தஞ்சாவூர் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற திரு ஆரூரான் சக்கர ஆலையில் கரும்பு விவசாயிகள் பேரில் அந்த ஆலை நிர்வாகம் 200 கோடி ரூபா கடன் வாங்கிட்டு அதை ஆலை முழுக்க பயன்படுத்திக்கிட்டு கடைசியாக பார்த்தா அந்த ஆலை வந்து நஷ்டம் அடைஞ்சு போச்சு, திவால் அடைஞ்சு போச்சுன்னு சொல்லி அதை ஏலம் விட்டு இன்றைக்கி வேற ஒரு நிறுவனம் அந்த ஏலத்தை எடுத்திருக்கிறாங்க. அந்த ஆலை நிர்வாகம் வாங்கியிருக்கிற எல்லா கடனுக்கும் அந்த தீர்ப்பாயம் நிவாரணம் கொடுத்தா கூட விவசாயிகள் பேரில் வாங்கியிருக்கிற அந்த கடனுக்கு மட்டும் எந்த தீர்ப்பையும் சொல்லலை. இப்போ கடனே வாங்காத விவசாயிகள் 200 கோடிக்கு வந்து பேங்க்கில் வந்து நோட்டீஸ் வந்துக்கிட்டே இருக்கு. 10 லட்சம் 20 லட்சம் அவங்க பணமே வாங்கலை, ஆனால் நோட்டீஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் அவர் பேரில் எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணாங்க. அவர்கிட்ட நான் தான் அந்த கடனுக்கெல்லாம் பொறுப்புன்னு எழுதி வாங்கிட்டு உடனே ஜாமீனில் விட்டாங்க. இப்போ அந்த ஆலையும் இல்லை, அந்த ஆலை அதிபரும் வெளிநாட்டுக்கு ஓடிட்டாரு. விவசாயிகள் வந்து 200 கோடி ரூபா நீ கடன் கட்ட முடியாமல் கடலூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய தொல்லைக்கு ஆளாக இருக்கிறார்கள். கடந்த 38-40 நாட்களாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் அவங்ககிட்ட என்ன கேட்டோம்னா வங்கி அதிகாரிகளையும் ஆலை நிர்வாகத்தையும் அழைச்சி பேசி இந்த கடனுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும், விவசாயிகளுக்கு நீங்கள் வந்து கடனை நோட்டீஸ் அனுப்பக்கூடாது,
ஒரு நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதிகாரிகள்கிட்ட அதை பார்த்து அந்த மாதிரி வங்கி நிர்வாகிகளும் வங்கி அதிகாரிகளோடு பேசி ஆலை புதிய நிர்வாகத்தோடு பேசி அதை செட்டில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, விவசாயிகள் இதுக்கு பொறுப்பு இல்லை தான் அப்படின்னு மாண்பு வேளாண் துறை அமைச்சரும் சொல்லியிருக்கிறார். எனவே அதை நடவடிக்கை எடுக்கிறோம் என்பதை தெரிவித்திருக்கிறார். அதனால் இன்னைக்கு அந்த விவசாயிகள் இதனால் வேற எங்கேயும் போய் கடன் வாங்க முடியல, சொசைட்டிக்கு போனால் கடன் வாங்க முடியல, பேங்க்கு போனால் கடன் வாங்க முடியல, விவசாயமே செய்ய முடியாத ஒரு இக்கட்டான நிலைமையில் ஒரு 3000 விவசாயிகள் கழுத்தில் துருக்கு கயிறு மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அவர்களுக்கு விடுதலை வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம், நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆளுநருக்கு எதிராக ஒரு இயக்கம் செய்யுங்க, அது வந்து அவர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை புறக்கணிப்பதாக இருக்குமா, என்ன தொடர் போராட்டம் அந்த மாதிரியாக இருக்கும்? இல்லை, அது எல்லாரும் கலந்து பேச, நீங்கள் என்ன சொல்கிறேன், எல்லாரும் கலந்து பேசி செய்யலாம், அதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அது கலந்து பேசுகிற போது தானே எப்படிப்பட்ட நடவடிக்கைங்கிறது. ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நடவடிக்கை நாம் செய்வது, அதான் அது உள்பட சட்டமன்ற உபாதை குழு அது உள்பட என்ன செய்யலாம் என்பதை கலந்து பேசி நம்ம சொல்லியிருக்கிறோம். அவங்க எல்லாரும் மற்ற கட்சிகளோடு கலந்து பேசி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது அவசியம். இல்லை, அப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அதை நிறைவேற்ற முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது அது இல்லை, அதாவது ஒரு அரசியல் பண்பு என்னன்னா, ஒரு ஆளுநரோ ஒரு 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 அதிகாரத்தில் இருக்கிறவர் வந்து தவறு செய்கிற போது அதை சுட்டி காட்டினா, அதை விமர்சித்தா, அதை திருத்திக் கொள்வது என்பதுதான் நல்ல பண்பு. ஆனால் நம்ம ஆளுநர் எப்படி இருக்காருன்னா, நம்ம சுட்டி காட்ட அவர் என்ன தீவிரமாக போய்கிட்டே இருக்கிறார். எனவே தான் நம்ம வந்து தனித்தனி கட்சிகளாக இருந்து போராடியது மட்டும் இல்லை, கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று. இல்லை, நாம் ஏற்கனவே வலுவான அளவுக்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறோம். ஒரு அரசியல் கட்சி தலைவர் பத்திரிகையாளர்கள் சந்திப்புக்கு அவர் தான் அழைப்பு விடுறாங்க. பத்திரிகையாளர்கள் சந்திப்பு அழைப்பு விட்ட பிறகு பத்திரிகையாளர்கள் எடுக்கிற கேள்விக்கு நியாயமான முறையில் பதில் சொல்லணும். ஒருவேளை பதில் சொல்ல முடியலன்னா, இல்லை பதில் இல்லைன்னாலும் சொல்லணும். அதுக்கு மாறாக அவங்கக்கிட்ட போய் ஒரு அடாவடித்தனமாக பேசுறது, மிரட்டுவது, ஏதோ ஒரு மூன்றாம் தர அரசியல்வாதி கூட செய்யாத ஒரு காரியத்தை பாஜகவுடைய மாநில தலைவர் செய்வது என்பது ஏற்புடையதே அல்ல. இதுவரைக்கும் அரசியல் தமிழக அரசியல் வரலாற்றில் இவ்வளவு கீழ்த்தரமான பண்புள்ள ஒரு அரசியல் கட்சி தலைவரை நம்ம பார்க்க முடியல. இன்னும் சொல்ல போனால், இந்த பிரச்சனையெல்லாம் அவங்களா எழுப்புகிற பிரச்சனை தான். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு யாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்றவங்க சொல்லலை. அந்த கட்சியிலேயே இருக்கிற ஒரு முக்கிய நிர்வாகியாக இருக்கிற ரகுராம், அந்த காயத்ரி ரகுராம் சொல்கிறாங்க. அப்படியானா அது பத்திரிகைகள் கேட்கிற போது பாதுகாப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லணுமா இல்லையா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது ஒரு கட்சி சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, அது வந்து கிரிமினல் வழக்கு கிரிமினல் சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்படி ஒரு கேள்வி வருகிற போது அதுக்கு நியாயமாக பதில் சொல்லாமல், நான் 5 கோடி ரூபா வாட்சி கட்டியிருக்கிறேன், 500 ரூபா அந்த வாட்சி கட்டியிருக்காங்க, அது ரொம்ப பெருமைக்குரியதுன்னு இவராக போய் சொல்லி, அப்போ அதுக்கான பில்லு என்ன, அதுக்கான வரவு செலவு கணக்கு என்னன்னு கேட்டால் அதையே சொல்லாமல் ஆத்திரப்பட்டால் என்ன பண்ணுறது? எனவே ஒரு பக்கம் கவர்னராக இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கம் பாஜக தலைவராக இருந்தாலும் சரி, இது ரெண்டு பேருமே அவங்களா தேவையற்ற ஒரு சர்ச்சையை உருவாக்கி தேவையற்ற முறையில் இந்த மாதிரி நடப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தொடர்ந்து பத்திரிகையாளர்களை இந்த மாதிரி தாக்குவது, ஏன்னா பத்திரிகையாளர்கள் தான் மக்களுக்கு செய்திகளை சொல்கிறாங்க, அவங்களுக்கே ஒரு பாதுகாப்பற்ற நிலையை பாஜக ஆஃபீஸில் உருவாக்குனா அப்புறம் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.